Exercise 5.2 question number 4. Find the vertex, focus, equation of the directrix and length of the lactis rectum of the following. நாம் என்ன பண்ணனும் கீழ கொடுத்திருக்கக்கூடிய equations க்கு vertex, focus, equation of the directrix and length of the lactis rectum என்ன அப்படிங்கறத நாம ஒர்க் பண்ணனும். ஓகே. The first one solution நமக்கு எப்படி இருக்கு பாருங்க. First one நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, first question that is y squared equal to 16x கொடுத்திருக்காங்க. ஓகே. நமக்கு இது எந்த ஜெனரல் ஃபார்மேட்ல இருக்கு பாருங்க, தட் இஸ் ஒய் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு 4ax அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. ஓகே. அப்ப இந்த 16 நம்ம 4 இன்ட்டு நம்ம மல்டிப்ளை பண்ற மாதிரி எழுதிடலாம். அப்ப ஒய் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 4x எழுதலாம். ஓகே. அப்ப த 4 அப்ப ஏவோட வேல்யூ என்னவா இருக்கும், வி கம்பேர் திஸ் ஜெனரல் ஈக்குவேஷன், அப்ப ஏவோட வேல்யூ 4ஆ இருக்கும். ஓகே. இப்ப ஏ நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். இப்ப சி தட் நமக்கு இந்த பேரபோலா எப்படி இருக்கும், விச் ஒன் இஸ் த ரைட் வேர்ட் பேரபோலா. ஓகே. அப்போ நமக்கு இந்த ஃபோக்கஸ் நம்ம இங்க எடுத்துக்குவோம். அப்ப வெர்டெக்ஸ்ல இருந்து ஃபோக்கஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும், தட் ஏவா இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு என்ன இருக்கு, வெர்டெக்ஸ். ஓகே. அப்ப வெர்டெக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம். அப்ப வெர்டெக்ஸ் என்னவா இருக்கும், நமக்கு இந்த இடத்துல ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும், ஒய் மைனஸ் ஹெச் அப்படின்னு இருந்தா தான் நமக்கு என்ன வரும், வெர்டெக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இல்ல அப்படின்னா டைரக்டா வெர்டெக்ஸ் என்னவா இருக்கும், 0,0 இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ஃபோக்கஸ். ஓகே. அப்போ ஃபோக்கஸ் நமக்கு எப்படி இருக்கு பாருங்க, வெர்டெக்ஸ்ல இருந்து ஏ டிஸ்டன்ஸ்ல ஃபோக்கஸ் இருக்கு. அப்ப இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும்னா 0,0 இருக்கும். ஓகே. அப்ப ஃபோக்கஸ் என்னவா இருக்கும், 0,0. அப்ப வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, ஏவோட வேல்யூ 4. அப்ப 4,0 இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ். அப்ப டைரக்ட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் பாருங்க, பேரபோலாவுக்கு ஆப்போசிட் சைட்ல சேம் ஃபோக்கஸ் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கோ சேம் அதே டிஸ்டன்ஸ்ல நம்ம ஒரு லைன் டிரா பண்ணீங்க அப்படின்னா விச் ஒன் இஸ் கால்டு தென் டைரக்ட்ரிக்ஸ். ஓகே. அப்ப டைரக்ட்ரிக்ஸ் என்னவா இருக்கும், திஸ் ஒன் இஸ் த ஏ டிஸ்டன்ஸ்ல இருக்கும், திஸ் சைட் ஏ டிஸ்டன்ஸ். ஓகே. அப்ப இங்க ஒரு பாயிண்ட் எடுத்துங்க, விச் ஒன் இஸ் த சென்டர், 0. அப்ப இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ் எடுக்கும்போது இங்க மைனஸ் ஏவா இருக்கும். ஓகே. அப்ப எக்ஸோட பாயிண்ட் மைனஸ் ஏ. அப்ப இந்த லைன் என்னவா இருக்குன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏவா இருக்கும். ஓகே. அப்ப தேர்ஃபோர் equation of the directrix எழுதிடலாம். அப்ப என்னவா இருக்கும்னா தட் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. அப்ப இங்க ஏவோட வேல்யூ என்னது, 4. அப்ப மைனஸ் 4ஆ இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் என்ன எழுதிடலாம் பாருங்க, லென்த் ஆஃப் த லாக்டஸ் ரெக்டம். ஓகே. அப்ப லென்த் ஆஃப் த லாக்டஸ் ரெக்டம் எழுதிடலாம். அப்ப லென்த் ஆஃப் த லாக்டஸ் ரெக்டம் என்னவா இருக்கும், தட் இஸ் ஈக்குவல் டு 4ஏ. இப்ப வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, 4 into ஏவோட வேல்யூ 4. அப்ப 4 4 16 இருக்கும். ஓகே. சோ ஃபைனல நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் க்வெஸ்சன். நமக்கு செகண்ட் க்வெஸ்சன் என்ன கொடுத்திருக்காங்க, தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 24y. ஓகே. இது எந்த ஜென்ரல் ஃபார்மேட்ல இருக்கு பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay அப்படிங்கிற ஜென்ரல் ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப இதை எப்படி எழுதலாம் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 into 4 6 are 24. அப்போ 6 வரும் இன்டு ஒய். ஓகே. அப்போ தேர் 4 ஏவோட வேல்யூ என்னவா இருக்கும், 6ஆ இருக்கும். ஓகே. நமக்கு எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்கு. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல நமக்கு என்ன இருக்கும், 2 சைடு எக்ஸிஸ்ட் ஆகும், ஒய் வந்து பாசிட்டிவ். அப்போ பாசிட்டிவ் சைடு நமக்கு என்ன ஆகும், அந்த பேரபோலா நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே. அப்போ இங்க வெர்டெக்ஸ் நம்ம இதை எடுத்துக்கலாம். நமக்கு இங்க என்ன இருக்கும், எக்ஸ் இஸ் திஸ் ஃபோக்கஸ். ஓகே. அப்போ நம்ம வெர்டெக்ஸ்ல இருந்து ஃபோக்கஸ் வரை இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும், ஏவா இருக்கும். அப்போ நம்ம வெர்டெக்ஸ் என்ன இருக்கும், 0,0. ஃபோக்கஸோட பாயிண்ட் வந்து ஏ டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்போ ஒய் ஆக்சிஸ்ல இருக்கிறதுனால எக்ஸ் வந்து 0, ஒய்யோட வேல்யூ ஏவா இருக்கும். ஓகே. இதை யூஸ் பண்ணிட்டு வெர்டெக்ஸ், ஃபோக்கஸ், ஈக்குவேஷன் ஆஃப் தி டைரக்ட்ரிக்ஸ், லென்த் ஆஃப் தி லாக்டஸ் ரெக்டம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதலாம் பாருங்க, வெர்டெக்ஸ் எழுதிடலாம். நம்ம வெர்டெக்ஸ் என்னவா இருக்கும், விச் ஒன் இஸ் த 0. ஓகே. அப்போ 0,0 இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன எழுதுறோம், ஃபோக்கஸ். ஓகே. அப்போ ஃபோக்கஸ் என்னவா இருக்கு பாருங்க, நமக்கு என்ன இருக்கும், 0,a. ஓகே. அப்போ நம்ம 0,a ஏவோட வேல்யூ 6. அப்போ என்னவா இருக்கும், தட் இஸ் 0,6 இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் என்ன எழுதணும், டைரக்ட்ரிக்ஸ். டைரக்ட்ரிக்ஸ் அப்படிங்கிறது வெர்டெக்ஸ்லேருந்து ஃபோக்கஸ் ஏ டிஸ்டன்ஸ்னா சேம் அதே ஏ டிஸ்டன்ஸில் ஒரு லைன் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா விச் ஒன் இஸ் த டைரக்ட்ரிக்ஸ். ஓகே. அப்போ எப்படி இருக்கும், ஹியர் ஏ டிஸ்டன்ஸ்னா இது என்னவா இருக்கும், ஏவாக தான் இருக்கும். இது நெகட்டிவ் சைடு. அப்போ நெகட்டிவ் சைடுனா இங்க ஒரு பாயிண்ட் வச்சிங்க அப்படின்னா தட் இஸ் த மைனஸ் ஏ. அப்போ இது என்னவா இருக்கு, ஒய்ல பாயிண்ட் இருக்கு. அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏன்னு இருக்கும். ஓகே. அப்போ தேர் ஃபோர் ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ் என்னவா இருக்கும் பாருங்க,
நமக்கு என்ன இருக்கும் தட் இஸ் y is equal to minus a அப்ப வேல்யூ எப்படி இருக்கும் therefore y is equal to a ஓட வேல்யூ 6 அப்ப minus 6 ஆ இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் என்ன வர்க் அவுட் பண்ணனும் பாருங்க லெந்த் ஆஃப் தி லாக்டஸ் ரெக்டம் ஓகே அப்ப லெந்த் ஆஃப் தி லாக்டஸ் ரெக்டம் நாம எழுதிக்கலாம் தட் இஸ் என்ன வர்க்கும் இதுதான் லெந்த் ஆஃப் தி லாக்டஸ் ரெக்டம் அதோட வேல்யூ என்ன வர்க்கும் தட் இஸ் தி 4a அப்ப 4 into a ஓட வேல்யூ என்ன வர்க்கு 6 அப்ப 6 ஐ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க அப்ப 4 6 ஆர் That is 24 hour come. Okay. Final vertex focus equation of the directrix length of the lactate sector. Now work open it. Okay. Subdivision 3 y squared equal to minus 8 x. Okay. Now we will use panita vertex focus equation of the directrix length of the lactate sector. Now work open it. Okay. So first we will compare it. ஜென்ரல் ஈக்குவேஷன் y ஸ்கொயர் ஈக்குவல் டு நமக்கு இங்க மைனஸ் இருக்கு அப்ப மைனஸ் 4ax அப்படிங்கற ஈக்குவேஷன் ஆஃப் தி பாரபோலாவுக்கு நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம் ஓகே அப்ப இது எப்படி எழுதலாம் பாருங்க y ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4 into 2 னு எழுதிக்கலாம் அப்பதான் நமக்கு 8 வரும் into x இப்ப கம்பேர் பண்ணி பாருங்க அப்ப கம்பேர் பண்ணீங்க அப்படினா a ஓட வேல்யூ என்னவா இருக்கும் 2 ஆ இருக்கும் ஓகே இப்ப நம்ம a வர்க் அவுட் பண்ணிட்டோம் இத யூஸ் பண்ணிட்டு vertex எல்லாம் வர்க் அவுட் பண்ணிரலாம் இப்ப see that y square அப்ப y square அப்படி எடுத்தீங்க அப்படினா y ல 2 சைடு நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகணும் ஓகே நெக்ஸ்ட் ஒன் மைனஸ் x அப்ப x வந்து மைனஸ் சைடு இருக்கும் அப்ப நமக்கு பாரபோலா எப்படி இருக்கும்னா this type of parabola எக்ஸிஸ்ட் ஆகும் ஓகே நமக்கு இங்க vertex எக்ஸிஸ்ட் ஆகும் here x is this focus ஓகே vertex ல இருந்து focus வரை இருக்கிற distance a அப்ப vertex வந்து நமக்கு 0,0 ஆ இருக்கும் focus வந்து நமக்கு என்னவா இருக்கு நெகட்டிவ் சைடுல இருக்கறனால மைனஸ் ஏ கமா ஜீரோவா இருக்கும் ஓகே இப்போ எப்படி எழுதலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் வெர்டெக்ஸ் எழுதலாம் அப்ப வெர்டெக்ஸ் என்னவா இருக்கும் 0,0 இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் என்னவா இருக்கும் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ல திஸ் பாயிண்ட் வந்து மைனஸ் ஏ கமா ஜீரோ ஓகே இப்போ ஏ ஓட வேல்யூ என்ன பண்ணலாம் 2 னு சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்ப மைனஸ் 2 கமா ஜீரோவா இருக்கும் ஓகே இப்போ ஃபோக்கஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் ஓகே நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் பாருங்க இங்க வெர்டெக்ஸ்லேருந்து ஃபோக்கஸ் ஏ டிஸ்டன்ஸ் சேம் அதே ஏ டிஸ்டன்ஸில் ஒரு லைன் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா விச் ஒன் இஸ் கால்டு தென் டைரக்ட்ரிக்ஸ் ஓகே இப்போ நமக்கு இது எப்படி இருக்கு பாருங்க விச் ஒன் இஸ் த சென்டர் ஓ அப்போ வெர்டெக்ஸ் ஓல இருந்து இது என்னவா இருக்கும் பாசிட்டிவ் சைடில் இருக்கு அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் எடுத்தீங்கன்னா ஏவா இருக்கும் இது எக்ஸோட பாயிண்ட் அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏவா இருக்கும் ஓகே அப்ப ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் என்ன இருக்குன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க ஏவோட வேல்யூ என்ன இருக்கு 2 இருக்கு அப்ப ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் ஃபைனலா லெந்த் ஆஃப் த லாக்டஸ் ரெக்டம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் ஓகே அப்ப லெந்த் ஆஃப் தி லாக்டஸ் ரெக்டம் நமக்கு தெரியும் தட் இஸ் த 4a ஓகே அப்போ 4 இன்ட்டு ஏவோட வேல்யூனுவா இருக்கு 2 அப்போ 2 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்போ 4 2 சார் 8 இருக்கும் ஓகே அப்போ லென்த் ஆஃப் த லாக்டஸ் ரெக்டம் 8 என்னவா இருக்குன்னா 8 இருக்கும் ஓகே சப்டிவிஷன் 4 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 8y பிளஸ் 17 தட் இஸ் ஈக்குவல் டு 0 நமக்கு ஒரு வேரியபிளுக்கு மட்டும் ஸ்கொயர் இருந்ததுன்னா இது பேரபோலாவோட ஈக்குவேஷனாக இருக்கும் இதை யூஸ் பண்ணிட்டு வெர்டெக்ஸ் ஃபோக்கஸ் லென்த் ஆஃப் தி டைரக்ட்ரிக்ஸ் அண்ட் லாக்டஸ் ரெக்டம் லென்த் ஆஃப் தி லாக்டஸ் ரெக்டம் நம்ம என்ன பண்ணணும் ஒர்க் அவுட் பண்ணணும் ஓகே அப்போ ஃபர்ஸ்ட் இதை நம்ம பேரபோலாவோட ஜென்ரல் ஃபார்முக்கு சிம்பிளிஃபை பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம எப்படி எழுதும் பாருங்க எக்ஸ் ஸ்கொயர்டை ஒன் சைடு வச்சுக்கலாம் ஓகே அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ஒன் சைடு வச்சிட்டிங்க அப்படின்னா ரிமைனிங் டைம் ஆப்போசிட் சைடு எடுத்துருந்துருங்க அப்போ மைனஸ் 8y மைனஸ் 17 இருக்கும் ஓகே இங்கே இருக்கக்கூடிய டைமுக்கு நம்ம என்ன பண்ணோம் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் அப்ளை பண்ணோம் அப்போ கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் அப்படிங்கிறது எப்படி இருக்கு பாருங்க தட் இஸ் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ல நம்ம என்ன பண்ணணும் ஆஃப் வேல்யூ நம்ம எடுத்துக்கணும் ஓகே அப்போ ஆஃப் வேல்யூ எடுத்தீங்க அப்படின்னா 2ல பாதி என்னது 1 ஓகே அப்போ 2ல வந்து ஆஃப் என்னவா இருக்கும் 1 இருக்கும் ஓகே இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல இந்த கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் எப்படி இருக்கு பாருங்க எக்ஸ் இருந்தா எக்ஸ் மைனஸ் இருந்தா மைனஸ் ஆஃப் என்னவா இருக்கு 1 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னு எழுதணும் அதாவது இதே டேர்ம் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x அப்படின்னு இருந்ததுன்னா நமக்கு 2ல பாதி என்னது 1 அப்போ எக்ஸுக்கு எக்ஸ் பிளஸ் இருந்தா பிளஸ் ஆஃபோட வேல்யூ 1 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 எழுதணும் ஓகே அப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்க ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் இங்கே வேணும் இருக்குது மைனஸ் 1 ஸ்கொயர் அப்போ 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு
எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ்னு இருக்கும். சேம் இதையும் அதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் ஸ்கொயர் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் நெக்ஸ்ட் ஒன் மைனஸ் ஒன் ஸ்கொயர்னு இருக்கும். அப்போ ஒன் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ்னு இருக்கும். விச் ஒன் இஸ் த டைரக்ட் ஃபார்ம் ஆஃப் தி கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எயிட் ஒய் மைனஸ் செவன்டீனாக இருக்கும். இப்போ நம்ம எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர் அப்ளை பண்ணிங்கன்னா ஒன், அதாவது நமக்கு மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர்னா மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் எழுதுவோம், தட் ஆன்சர் இஸ் ஒன். ஓகே, அதே மைனஸ் ஒன் ஸ்கொயர் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு ஒன் இன்ட்டு ஒன் அப்போ மைனஸ் ஒன்னு வரும். ஓகே, அப்போ நம்ம மைனஸ் ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எயிட் ஒய் மைனஸ் செவன்டீன். ஓகே, மைனஸ் ஒன் இங்கே ஆப்போசிட் இருக்கும்போது ப்ளஸ் ஒன், அப்போ மைனஸ் செவன்டீனில் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மைனஸ் சிக்ஸ்டியாக இருக்கும். ஓகே, அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் எயிட் ஒய் மைனஸ் சிக்ஸ்டீன். ஓகே, இதில் வந்து காமனான டேர்மை நம்ம வெளியெடுத்துடலாம். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எயிட், இது எப்படி எழுதலாம் பாருங்கள், ஒய் மைனஸ் டூவாக இருக்கும். ஓகே, இதை இந்த எயிட்டை நான் எப்படி எழுத போகிறேன் பாருங்கள். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் இன்ட்டு டூ ஒய் மைனஸ் டூ எழுதிக்கலாம். ஓகே, நமக்கு இது எப்படி இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர்டு அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் ஏ இன்ட்டு ஒய் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. இங்கே ஹெச்கமா கே அப்படிங்கிறத வெர்டெக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸுக்கு வந்து ஹெச்சை சப்ராக்ட் பண்ணணும், ஒய்க்கு வந்து கேவை சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, அப்போ ஜென்ரல் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா எக்ஸ் மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் ஏ இன்ட்டு ஒய் மைனஸ் கேவாக இருக்கும். ஓகே, இந்த ஈக்குவேஷனுக்கு கம்பேர் பண்ணிட்டு நம்ம வேல்யூஸ் எழுதிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ஹெச் கமா கே எழுதிடலாம். அப்போ ஜென்ரல் ஈக்குவேஷனை வந்து பேரபோலாவில் கம்பேர் பண்ணுங்கள், ஹெச்சோட வேல்யூ நமக்கு என்ன இருக்குது, ஒன்னாக இருக்குது. அப்போ ஒன் கமா கேவோட வேல்யூ என்ன இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல மைனஸை வெளியெடுக்கும் போது இங்கே ப்ளஸ். ஓகே, அப்போது நமக்கு என்ன இருக்குது, இங்கே ப்ளஸ் டூ இருக்குது. அப்போ இங்கே மைனஸ்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் டூ, அப்போ எப்படி இருக்கும், மைனஸ் டூவாக இருக்கும். ஓகே, இப்போ வெர்டெக்ஸ் என்ன பண்ணிட்டோம், ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். அடுத்தது ஏவோட வேல்யூனா இருக்கும், தட் இஸ் த டூவாக இருக்கும். ஓகே, அப்போ ஃபைனலாக சொல்லிடலாம், அப்போ வெர்டெக்ஸை நமக்கு என்ன ஆகுது, வேரி ஆகுது. அப்போ வெர்டெக்ஸ் வேரி ஆகுது, தட் இஸ் த ஹெச் கமா கே, அதோட வேல்யூனா இருக்கும் ஒன் கமா மைனஸ் டூவாக இருக்கும். ஓகே, நமக்கு இந்த ஈக்குவேஷனை வந்து பேரபோலா எப்படி இருக்கு பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் ஓகே, அப்போ எக்ஸில் டூ சைடு நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும், மைனஸ் ஒய் ஓகே, அப்போ ஒயில நெகட்டிவ் சைடு இருக்கும். அப்போ நமக்கு பேரபோலா என்ன இருக்கும், டவுன்வர்ட் பேரபோலாவாக இருக்கும். ஓகே, இங்கே ஃபோக்கஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஏ டிஸ்டன்ஸில் ஃபோக்கஸ் இருக்கும். ஓகே, அப்போ இங்கே ஃபோக்கஸ் பாயிண்ட் என்ன இருக்கு பாருங்க, எக்ஸ் வந்து ஜீரோ, ஒய் என்னவா இருக்கு, மைனஸ் ஏவா இருக்கு. ஓகே, அப்போ ஃபோக்கஸ் வந்து ஜீரோ கமா மைனஸ் ஏன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெர்டெக்ஸ் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகிறதுனால வெர்டெக்ஸ் வந்து ஹெச் கமா கேன்னு நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. ஓகே, அப்போ ஜீரோ ப்ளஸ் ஹெச் என்னவா இருக்கும், ஹெச்சாக இருக்கும். அடுத்தது கே ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஏ, அதாவது கே ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஏ. அப்போ நமக்கு வந்து ஃபோக்கஸ் என்னவா இருக்குன்னா திஸ் ஹெச் கமா கே மைனஸ் ஏவாக இருக்கும். ஓகே, இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஹெச்சோட வேல்யூ என்னவா இருக்குது, ஒன் கமா, கேவோட வேல்யூ என்னவா இருக்குது, மைனஸ் டூ கமா, ஏவோட வேல்யூ என்னவா இருக்குது, ப்ளஸ் டூவாக இருக்குது. ஓகே, அப்போ இங்கே ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் டூ. அப்போது ஃபோக்கஸ் என்னவா இருக்கும், ஒன் கமா மைனஸ் ஃபோராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் தி டைரக்ட்ரிக்ஸ் நம்ம எழுதணும். ஓகே, அப்போ டைரக்ட்ரிக்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், எழுதிடலாம். சேம் ஃபோக்கஸ் வரை இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ஏ, அதே சேம் டிஸ்டன்ஸ் ஏ அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் எடுத்துட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிங்கன்னா விச் ஒன் இஸ் த டைரக்ட்ரிக்ஸ். ஓகே, அப்போ இது வந்து பாசிட்டிவ் சைடு எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸில், இது பாசிட்டிவ் சைடு. அப்போ ஏங்கிற லென்த் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வச்சிங்கன்னா ஏவாக இருக்கும், இது வந்து ஒய்யோட பாயிண்ட், அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏவாக இருக்கும். ஓகே, அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிக்ஸ் நமக்கு என்னவா இருக்குன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ. அப்போ நம்ம என்ன பண்ணணும், வெர்டெக்ஸ் இங்கே எக்ஸிஸ்ட் ஆகிறதுனால ஹெச் கமா கேவை நம்ம என்ன பண்ணிடலாம், சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இங்கே ஒய்க்கு இருக்குது, அப்போ ஒய்யோட வேல்யூ வந்து கே. அப்போ என்ன பண்ணிக்கலாம், டைரக்ட்ரிக்ஸோட ஈக்குவேஷன் என்னவா இருக்கும், தட் இஸ் ஒய்ஸ் ஈக்குவல் டு கே ப்ளஸ் ஏவாக இருக்கும். ஓகே, அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் தி டைரக்ட்ரிக்ஸ் என்னவா இருக்குன்னா ஒய்ஸ் ஈக்குவல் டு கே ப்ளஸ் ஏ. அப்போ ஒய்ஸ் ஈக்குவல் டு கேவோட வேல்யூ என்னவா இருக்குது, தட் இஸ் மைனஸ் டூ, ப்ளஸ் ஏவோட வேல்யூ என்னவா இருக்குது, டூவாக இருக்குது. ஓகே, அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் தி டைரக்ட்ரிக்ஸ் என்னவா இருக்குன்னா ஒய்ஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைனலாக லென்த் ஆஃப் த
லாக்டஸ் ரெக்டம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, லெந்த் ஆஃப் த லாக்டஸ் ரெக்டம் நமக்கு தெரியும், தட் இஸ் த 4a. வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க, 4 இன்டூ ஏவோட லென்வா இருக்கு 2 இருக்கு, அப்போ 4 இன்டூ 2 அப்போ 8 இருக்கும். ஓகே, அப்போ ஃபைனலாக நம்ம வெர்டெக்ஸ் ஃபோக்கஸ் ஈக்வேஷன் ஆஃப் தி டைரக்ட்ரிக்ஸ் லென்த் ஆஃப் த லாக்டஸ் ரெக்டம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். ஓகே, சப்டிவிஷன் 5, y ஸ்கொயர் மைனஸ் 4y மைனஸ் 8x பிளஸ் 12, தட் இஸ் ஈக்குவல் டு 0. நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, பேரபோலாவோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணிட்டு வெர்டெக்ஸ் ஃபோக்கஸ் ஈக்குவேஷன் ஆஃப் தி டைரக்ட்ரிக்ஸ் அண்ட் லென்த் ஆஃப் தி லாக்டஸ் ரெக்டம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை நம்ம என்ன பண்ணிடலாம், ஜென்ரல் ஃபார்முக்கு சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இங்கே y இருக்கு, y ஸ்கொயர் இருக்கு, அப்போ y ஸ்கொயர் மைனஸ் 4y ஒன் சைடு வச்சுக்கலாம், ரிமைனிங் வேல்யூ ஆப்போசிட் எடுத்துட்டு வந்துடலாம். அப்போ என்ன இருக்கும், மைனஸ் 8x வந்து பிளஸ் 8x பிளஸ் 12 வந்து மைனஸ் 12 வந்துடும். ஓகே, நம்ம இங்கே வந்து கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் அப்ளை பண்ண போகிறோம். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் எப்படி இருக்கு பாருங்க, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்ல நம்ம என்ன பண்ணணும், ஆஃப் வேல்யூ எடுத்துக்கணும். ஓகே, அப்போ ஆஃப் வேல்யூ எடுத்தீங்கன்னா ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து 4. அப்போ 4 வந்து ஆஃப் வேல்யூ எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும், 2 இருக்கும். ஓகே, அப்போ இது எப்படி எழுதணும்னா, ஒய் இஸ் த வேரியபிள், அப்போ ஒய் மைனஸ் இருந்தால் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர்னு எழுதணும். அதாவது இதே சேம் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 4y அப்படின்னு இருந்ததுன்னா 4 பாதி வந்து 2. அப்போ எப்படி எழுதுனா, ஒய்ங்கிற வேரியபிள், அப்போ ஒய் பிளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர்னு எழுதணும். விச் ஒன் இஸ் த கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர்? ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு 8x மைனஸ் 12. ஓகே, இப்போ எப்படி எழுதலாம் பாருங்கள், y மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர், அதோட வேல்யூ என்ன இருக்கும், 4 இருக்கும், தட் இஸ் ஈக்குவல் டு 8x மைனஸ் 12. ஓகே, மைனஸ் 4 ஆப்போசிட் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா பிளஸ் 4. அப்போ y மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 8x மைனஸ் 12 பிளஸ் 4. அப்போ y மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 8x மைனஸ் 12 பிளஸ் 4 மைனஸ் 8 இருக்கும். ஓகே, இதில் வந்து 8 நம்ம என்ன பண்ணிடலாம், காமனாக எடுத்துடலாம். அவள் எப்படி இருக்குன்னா, ரிமைனிங் எக்ஸ் மைனஸ் 1 இருக்கும், ஹியர் ஒய் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, நமக்கு இது எப்படி இருக்கு, ஒய் ஸ்கொயர் சீக்குவல் டு 8, அப்போ 4a இன்டூ எக்ஸ் அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. விச் ஒன் இஸ் த ரைட் வேர்ட் பேரபோலா? நமக்கு வந்து வெர்டெக்ஸ் வந்து வேரி ஆகுது. அப்போ வெர்டெக்ஸ் வேரி ஆகுதுன்னா அது ஹெச் கமா கே, அதை வந்து எக்ஸ் கமா ஒய்க்கு என்ன பண்ணிடுவோம், சப்ராக்ட் பண்ணிடுங்க. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் தி பேரபோலா எப்படி இருக்குன்னா, ஒய்க்கு வந்து கே. ஓகே, அப்போ ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a இன்டு எக்ஸ் மைனஸ் ஹெச்சுக்கு கம்பேர் பண்ணி இந்த சம்ம நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஒன், இதை ஒய் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a நம்ம 8 ஸ்பிளிட் பண்ணிடலாம். அப்போ 4 இன்ட்டு 2 இருக்கும், எக்ஸ் மைனஸ் 1. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட்டு ஹெச்கமா கே நம்ம என்ன பண்ணிடலாம், ஒர்க் அவுட் பண்ணிடலாம். அப்போ ஹெச் அப்படிங்கிறது எங்கே இருக்கும், எக்ஸுக்கு. அப்போ இங்கே என்ன இருக்கும், மைனஸ் 1, இங்கே மைனஸ் கே. அப்போ நமக்கு ஹெச்சோட அலை என்ன இருக்கும், 1 இருக்கும், கேவோட அலை என்ன இருக்குன்னா 2 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அப்போ ஏவோட அலை என்ன இருக்குது பாருங்கள், இது கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா 2 இருக்கும். ஓகே, இப்போது வெர்டெக்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், இந்த வெர்டெக்ஸ் வந்து தட் இஸ் ஹெச் கமா கே, நமக்கு என்னவா இருக்குது, 1, 2 இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும் பாருங்க, விச் ஒன் இஸ் த ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. ஓகே, அப்போ விச் ஒன் இஸ் த ரைட் வேர்ட் பேரபோலா, அதாவது ஒய் ஸ்கொயர், ஒய்ல 2 சைடு இருக்கணும், எக்ஸ் வந்து பாசிட்டிவ், அப்போ பிளஸ். ஓகே, அப்போ நமக்கு என்ன இருக்கும், ரைட் வேர்ட் பேரபோலாவாக இருக்கும். ஓகே, நமக்கு இங்கே வந்து ஒரு ஃபோக்கஸ் நம்ம இங்கே எடுத்தீங்க அப்படின்னா ஏ டிஸ்டன்ஸில் ஒரு ஃபோக்கஸ் எடுப்போம். அப்போ ஃபோக்கஸ் என்னவாக இருக்கும், 0 இருக்கும். ஓகே, அப்போ ஃபோக்கஸ் வந்து நமக்கு ஜென்ரல் ஃபார்மில் 0, நமக்கு இங்கே என்ன ஆகுது, வெர்டெக்ஸ் வந்து வேரி ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், வெர்டெக்ஸ் ஆட் பண்ணணும். ஓகே, அப்போ எக்ஸுக்கு வந்து ஹெச் ஆட் பண்ணணும், அப்போ ஏ பிளஸ் ஹெச்சாக இருக்கும், கமா ஒய்க்கு என்ன ஆட் பண்ணணும், கே ஆட் பண்ணணும். அப்போ 0 + k நமக்கு கே மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, அப்போ நம்ம சொல்லிடலாம், ஃபோக்கஸ் என்னவாக இருக்குன்னா தட் இஸ் ஏ பிளஸ் ஹெச் கமா கேவாக இருக்கும். இப்போ வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள், ஏவோட வேல்யூ என்னவா இருக்குது, 2 இருக்குது, பிளஸ் ஹெச்சோட வேல்யூ என்னவா இருக்குது, 1 இருக்குது. ஓகே, கமா கேவோட வேல்யூ 2. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், 2 + 1 = 3, அப்போ 3, 2 இருக்கும். விச் ஒன் இஸ் த ஃபோக்கஸ்? ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஈக்குவேஷன் ஆஃப் தி டைரக்ட்ரிக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே, ஈக்குவேஷன் ஆஃப் தி டைரக்ட்ரிக்ஸ் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் பாருங்கள், நமக்கு இங்கே வெர்டெக்ஸ்லேருந்து இங்கே ஃபோக்கஸ்க்கு என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ சேம் அதே டிஸ்டன்ஸ், அதே ஏங்கிற டிஸ்டன்ஸில் ஒரு லைன் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா விச் இஸ் த டைரக்ட்ரிக்ஸ்? ஓகே,
अब नम ईक्वेशन ऑफ द डायरेक्ट्रिक्स y is equal to k minus a னு எழுதிக்கலாம் ஓகே அப்ப ஈக்குவேஷன் ஆஃப் தி டைரக்ட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் y is equal to k minus a அப்ப k வோட வேல்யூ என்னவா இருக்கு 2 ஆ இருக்கு minus a வோட வேல்யூ என்னவா இருக்கு பாருங்க தட் இஸ் 2 ஓகே அப்ப 2 minus 2 அப்ப தேர்ஃபோர் ஈக்குவேஷன் ஆஃப் தி டைரக்ட்ரிக்ஸ் என்னவா இருக்கும் 0 ஆ இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் ஃபைனலா நாம என்ன பண்ணிடலாம் லெந்த் ஆஃப் தி லாக்டஸ் ரெக்டம் நாம என்ன பண்ணலாம் வர்க் அவுட் பண்ணிக்கலாம் ஓகே அப்ப லெந்த் ஆஃப் தி ராக்டஸ் ரெக்டம் வர்க் அவுட் பண்ணீங்க அப்படினா which one is the 4a ஓகே அப்ப இங்க a வோட வேல்யூ என்ன இருக்கு 2 ஆ இருக்கு அப்ப 4 into 2 that is 8 யூனிட்ஸ் ஆ இருக்கும் ஓகே